வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பொங்கல் அதனால் இன்னைக்கு நைட்டு அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க என்னென்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூமியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டி அதை வந்து அடுப்பு மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல் வச்சு செய்யலாம் அப்படி வச்சு செய்கிறப்ப அந்த பானையில் ஏதாவது அடிபட்டு விரிசல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதனால் எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லார் வீட்லேயுமே இந்த ம இந்த முறையை தான் வந்து பின்பற்றுவாங்க இப்படி கரெக்டாக தோண்டி சரி பண்ணி ஒரு அடுப்பு மாதிரி உருவாக்கிடுவாங்க இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஏன் இப்பயே செய்கிறாங்க அப்படின்னா இப்போ அழகாக சேர் கொலைச்சி அடுப்பு மாதிரி செஞ்சுருவாங்க ஏன் அப்படின்னா காலையில் அப்போ தான் காஞ்சிருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இந்நேரத்துக்கே வந்து பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் எங்கள் பசங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் வருஷம் வருஷம் வந்து எங்கள் மூத்தார் தான் வந்து இது செய்வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர் குழப்பி அழகாக வந்து குமிழ் பண்ணிடுவாங்க மூணு பக்கமும் வர்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சேர் பிணைஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து அடுப்போட அந்த குமிழ் வைக்கணும் பார்த்தீங்களா அதுக்காக வந்து சேர் பிணைஞ்சிட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து குமில் வச்சிருக்கிறாங்க பாருங்க இப்போ இதில் இதை வந்து காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும் ஸோ பானை வச்சு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பானை எந்த விதமான ஒரு சவாலுக்கும் ஆளாகாமல் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே வந்து அதை ஒரு அழகாக மோல் பண்ணிடுவாங்க விடியறதுக்குள்ள நல்லாவே செட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டாக அப்போ செஞ்சாச்சு பாருங்கள் பிறகு வந்து இந்த சைடு ஃபில் பண்ணிக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து பானை தான் வைக்கணும் ஆனால் காலப்போக்கில் நாகரிகம் வர வர பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பானை வச்சிடறோம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது வச்சு வந்து பொங்கல் இடுவாங்க ஸோ ரெண்டு அடுப்பு வந்து ரொம்ப அழகா வந்து இப்போ உருவாக்கியாச்சு காலையில் இதில் இன்னும் சில மாற்றங்கள்லாம் செய்வாங்க அதை நம்ம பார்க்கலாம் வீடியோ கால நாலு பத்தாச்சு பொங்கல் வைக்கவும் ஆரம்பித்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து பொங்கல் வந்து நிறைவாக வச்சிருவாங்க அஞ்சு மணிக்குள்ளே பொங்கல் வந்து பொங்கி வந்துடணும் இப்போ வந்து ஒல காஞ்சிட்டு இருக்கு எங்கள் சின்ன மாமியாரும் எங்கள் அக்காவும் தான் வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க விறகெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டே இருக்காங்க இப்போ வந்து அரிசி போடுறப்ப சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி வந்து உள்ள அரிசி போடுவாங்க அதற்கப்புறமா நிறப்படியாக எடுத்து எவ்வளவு நமக்கு அந்த இதில் வேகுமோ அந்தளவுக்கு வந்து போடணும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து மூத்த மருமக அக்கா அதனால் வந்து அவங்க தான் வந்து பொங்கல் வைப்பாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கொட்டியாச்சு ஒலை வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நாலு பேர் சேர்ந்து கலர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக கோலம் போட்டது பார்த்தீங்கன்னா யாருப்பா கலர் கொடுக்குறது நீங்கள் எல்லாருமே மோம் ஓகே அப்போ கோல போட்டது குட்டியனிதா கோலப்பொடி போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைஞ்சனும் ஹரிஷ் போயிருக்கேன் எங்கள் ரெண்டு கொழுந்தனாரும் வந்து மூணு மணிலிருந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே ஹரிஷ்மா நீ எங்கே கோலம் போட்டிருக்க காமி பாருங்க எங்கள் ஹரிஷ் வந்து ஹாப்பி பொங்கல் எழுதியிருக்கிறோம் நெருஞ்சா நீயும் ஹெல்ப் பண்ணியா கோலம் போடுறக்கு ஹரிஷ்கு பாருங்க அவங்களும் வந்து பானெல்லாம் போட்டிருக்கா இங்கே ஏன்னா என்ன ஹரிஷ் ஒரு கரும்பு வச்சுருக்காங்க இப்போ வந்து பொங்கல் பொங்க போகுது ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன்னா கிழக்க பார்த்து பொங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அல்லது வடக்கையும் பொங்கலாம் இருந்தாலும் கிழக்க பொங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஓகே பொங்கலோ பொங்கல் உம் வாழ்க வளமுடன் இப்ப எல்லாம் எடுத்து வச்சாச்சு வந்து குளம் கட்டிட்டு இருக்காங்க இந்த குளம் எதற்கு கட்டுறாங்க இதில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க இவ்ளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்